வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு சிக்கன் குழம்பு தான். இது எங்கள் வீட்டில் எப்படி சிக்கன் குழம்பு செய்வாங்களோ அது மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நெய் பசுமையாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் குழம்பு இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் நான் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக. உங்களுக்கு திக்னஸை பொறுத்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பிடிச்சி பிடிச்சா நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம இதில் வந்து தேங்காயும் சேர்க்க போகிறோம். இருந்தாலும் நமக்கு சிக்கன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், நெய் பசுமையாக இருக்கும். அதுக்கு தான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வெங்காயம் நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நீங்கள் சின்ன சின்னதாக அதாவது புடிசு புடிசாக நீங்கள் வெங்காயத்தை போடும்போது நமக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னும் போது ரெண்டுமே சம அளவு தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா அது வதங்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக புதினா இலையில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா தான் இருந்துச்சு, அதனால் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா தான் வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படியோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா அது அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கட்டும், நல்லா அது வதங்கி வரட்டும். நான் இதுக்கு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய தக்காளி, இது பெங்களூர் தக்காளி. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலான தயிர் சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா அது மசிஞ்சு ஒன்று சேர நல்லா வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லே இருக்கட்டும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது மசிஞ்சு எண்ணெய் அழகாக வந்திருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். இதை சேர்த்துட்டு நான் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இதை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியிலையும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழின்னும் போது நமக்கு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். இந்த கோழின்னும் போது நமக்கு சீக்கிரமாக வந்துடும். என்னதான் இருந்தாலும் நாட்டுக்கோழியில் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா அது கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி இதை வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வந்துடும், 1 விசிலே போதும் நமக்கு. அதாவது அவங்க குக்கரை பொறுத்து, என் குக்கரில் இது வந்து 1 விசில் வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் பஞ்சு போல். நீங்கள் பார்த்து குக்கர் வச்சுக்கோங்க, அதாவது விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா இதில் வந்து நமக்கு தண்ணி விடும். சிக்கன் நம்ம கழுவும் போது அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியெலாம் சேர்ந்து நமக்கு தண்ணி விடும். அதனால் பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கொதிக்குது. இப்போது மூடி போட்டு மூடி 1 விசில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு 1 மசாலா அரைக்கலாம். அதாவது தேங்காய் தான் நான் எடுத்துருக்கேன். இது 1 தேங்காயில் 1/2 தேங்காயில் 1/4 பாகம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து முந்திரியும் கசகசாவும் கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் முந்திரியும் கசகசாவும். ஃபஸ்ட்டு இதை தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா பவுட்ரு மாதிரி.
இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸாக கிடைக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு நமக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டாம், அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அதனால் இப்போயே நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லி, தோசை, ரைஸ்க்கு, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது காலையில் டிஃபனுக்கு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. சண்டே நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் சேனலில் குக்கிங் டிப்ஸும் போட்டிருக்கேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வீடு தேடி வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.